இதுவரை சமூகம் பேச தயங்கும் உறவுகள் குறித்து நட்சத்திரம் நகர்கிறது படம் வெளிப்படையாக பேசுவதாக இயக்குனர் வெற்றிமாறன் புகழாரம் சூட்டியுள்ளார். பாரஞ்சித் இயக்கியுள்ள நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் காளிதாஸ், கலை, நடிகை துஷாரா விஜயன், இயக்குநர்கள் வெங்கட் பிரபு, வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய வெற்றிமாறன், மிகவும் காலம் கடந்து இது போன்ற படம் வெளிவருவதாகவும் இருப்பினும் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். இதுவரைக்கும் பேச தயங்குற அல்லது பேச வேண்டாம்னு நினைக்கிற உறவுகள் பற்றின ஒரு டிஸ்கஷனை இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நிகழ்த்த போகிறோம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான தொடக்கமாக இந்த படம் பார்க்குறேன். அண்ட் ஐ திங்க் இந்த கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப நீடட் அண்ட் ரொம்ப ரொம்ப காலம் கழித்து ரொம்ப லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் ஹாப்பி தட் ரஞ்சித் எஸ் ஸ்டார்டட் இட் அண்ட் இப்படி சொல்லணும், ரஞ்சித் எஸ் ஸ்டார்டட் எட் அன் அதர் ட்ரெண்ட். விழாவில் இயக்குனர் பாரஞ்சித் தனது தாயாரை மேடையில் ஏற்றி அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். தான் திரைத்துறைக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் அதனால்தான் தனது வெற்றிக்கு காரணமான தனது தாயாரை மேடை ஏற்றியதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து தனது குடும்பத்தினர் அனைவரையும் பாரஞ்சித் மேடையேற்றி அறிமுகப்படுத்தினார். தாங்களுடையது சாதாரண குடும்பம் எனவும் தங்கள் அனைவரையும் தனது தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு ஆளாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார். நல்ல பேர் எடுக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அமிச்சாங்க. அந்த வார்த்தை அந்த வரப்புல தான் நான் நடந்து வந்தேன். ஆக்சுவலி அந்த வரப்புல பெட்டியை தூக்கிட்டு அப்படி நடந்து வரப்போ எங்க அம்மா என்ன அமிச்சது இன்னும் எனக்கு வந்து அந்த விஷயம்ல. அப்படி தொடர்ந்து பேசிய அவர், வழக்கமான கமர்ஷியல் படங்களை போன்ற தொடக்கம் முடிவு இந்த படத்தில் இருக்காது என தெரிவித்தார். கதாபாத்திரங்களையும் உரையாடல்களையும் படம் மையமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு கலெக்டிவான லவ்வை பத்தி பேசியிருக்கேன், ஆனா காதலுக்கு பின்னாடி இருக்கிற சமூக சிக்கல் முக்கியமா இருக்கிற அந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இதுல வந்து ப்ராமினா இருக்கும். அதை பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எந்த பயமும் இல்லாம ரெகுலரான ஒரு சினிமாவுடைய என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஆரம்பம் முடிவு அப்படி இல்லாமல் ஒரு கதை கதாபாத்திரங்கள் பேசுகிறதோடு ஒட்டி வந்து இந்த படத்தை வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படத்தை நான் இந்தளவுக்கு எடுத்துருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.